ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, பூரி, ரோட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம், பேன் சூடாகட்டும். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் உருகிடுச்சு. இதில் நான் 3 பெரிய பூண்டு பல் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மலைப்பூண்டு. அதுவும் இஞ்சி வந்துட்டு பெரிய துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7-8 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சாஃப்ட் ஆகிறது வரலும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு 5-10 மினிட்ஸ் ஆற வச்சுடுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, இதை அப்படியே வச்சுடுங்க. அதே பேனில் நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இதில் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, பட்டர் கூட மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா தக்காளி டேஸ்ட் புளிக்காமல் இருக்கிறதுக்காக சுகர் ஆட் பண்ணுறோம். சால்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சால்ட்டு பத்தலனா பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு, சுகர், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 7-8 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் மில்க் க்ரீம் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 200 கிராம்ஸ் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி 3-4 பேர் சாப்பிட்லாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பன்னீரில் கால்சியம், புரோட்டீன், பாஸ்பரஸ், கொழுப்பு எல்லாமே இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம், எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. லாஸ்ட்டில் 2 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க, அதை கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன். வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.